ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து 2024 அதாவது இந்த இயரில் நடந்த தமிழ் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த இயரில் நடந்த எக்ஸாமில் தமிழில் இருக்க 100 கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவல் தான், அதாவது 10ஆம் வகுப்பு தரனா 6th டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்க கொஷின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இலக்கணத்துலேயும் இருந்து இருக்குது, செயலும் இருக்குது, இலக்கியத்துலேயும் வந்து இருக்குது, சரிங்களா? இப்போ இலக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இலக்கணத்தில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். ஸோ உங்கள் டவுட் வந்து கிளியர் ஆகணும், தமிழில் வந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றது நீங்கள் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தான் தெரியும், சரிங்களா? ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அது நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த 2024 நடந்த 2வது மாடல் கொஸ்டின் பேப்பர் தமிழில் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு வந்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ கொடுக்குறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் சிம்பிள் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன ஊர் கொடுத்துருக்காங்கன்னா உதகமண்டலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உதகமண்டலத்தை நம்ம எப்படி மறுவி சொல்லுவோம்னா உதகை. உதகைனாலும் உதகமண்டலம் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் உதகமண்டலம்னாலும் உதகை இந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்குவோம். இதெல்லாம் வந்து இப்போ இதில் உதயகிரி, உதய்பூர், உசிலம்பட்டு இது நம்ம பார்க்கும்போதே தவறானது தெரியுது. உதகமண்டலம்னா உதகை தான் அதனுடைய மறுவும். ரெண்டாவது க்வெஸ்சன், ஊர் பெயரின் மறுவை எழுதுக. வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டையை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா வண்ணை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ வண்ணை, வண்ணாரப்பேட்டையுடைய மறுவு வந்து வண்ணை. நாகப்பட்டினம், நாகப்பட்டினத்தினுடைய மறுவு வந்து நாகை. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியை வந்து நம்ம திருச்சின்னு சொல்லுவோம், திருநெல்வேலியை வந்து நெல்லைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதனுடைய மறுவு பெயர்களும் வந்து நம்மளுக்கு புக்கில் இருக்குது, சரிங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தெரிஞ்ச ஊராக இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம், தெரியாத ஊராக இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கலைச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலைச்சொல்ல தெசிஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. த தெசிஸ் அப்படின்னா அதுக்குரிய ஆன்சர் வந்து ஆய்வேடு, அதனுடைய தமிழாக்கம் வந்து ஆய்வேடு. அப்போ பதிவேடுக்கு என்ன வரும் அப்படின்னா ரிஜிஸ்டர் வரும், சரிங்களா? ஸோ பதிவேடுனா ரிஜிஸ்டர், சின்னம்னா வந்து லோகோ வரும், குறியீட்டியல் அப்படின்னா சிம்பாலிசம், சிம்பாலிசம் ஏன்னா வந்து குறியீட்டியல், சரிங்களா? அஞ்சாவது க்வெஸ்சன், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. சினிமா, சினிமா அதனுடைய தமிழ் சொல் வந்து திரைப்படம், சரிங்களா? மீது எல்லாமே வந்து ரைட் தான், தமிழ் சொல் மாதிரி தான் இருக்குது. தொலைக்காட்சி, மின்னஞ்சல், வானொலி இது எல்லாமே வந்து சரியானது. ஸோ இங்கே சினிமான்னு கொடுத்துருக்காங்க, இதுக்குரிய தமிழ் சொல் வந்து திரைப்படம். ஆறாவது க்வெஸ்சன், இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என கூறுவது எந்த வகை விடை? ஆன்சர் வந்து ஏவல் விடை. ஒரு கேள்வி கேட்குறோன்னா அந்த கேள்வியை திருப்பி கட்டளையிடுற மாதிரி திருப்பி கேட்குறது வந்து ஏவல் விடை. அப்போ மறைவிடை என்ன அப்படின்னா ஆப்போசிட்டாக சொல்கிறது, செய்ய மாட்டேன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா மறைவிடை. இனமொழி விடை அப்படின்னா ஊருக்கு போவாயா, ஸோ அந்த மாதிரி கேட்குறது வந்து இனமொழி விடை. வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு செய்யாமல் இருப்பேனா அந்த மாதிரி வந்து திருப்பி அவங்களவே க்வெஸ்சன் கேட்குறது, அந்த மாதிரி வர்றது வந்து வினா எதிர் வினாதல் விடை, புரியுதுங்களா? ஸோ அடுத்து ஏழாவது க்வெஸ்சன், அதே விடை வகைகள் தான். கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது வந்து எந்த வகை விடைனா சுட்டு விடை, சரிங்களா? ஒரு இடத்த வந்து சுட்டி காட்டி சொல்கிறோம்னா வந்து சுட்டு விடை. அதே மாதிரி மறைவிடை அப்படின்னா தெரியாது அப்படின்றது வந்து சொல்கிறது மறைவிடை. நேர்விடை அப்படின்னா அந்த உடன்பட்டு சொல்கிறது, பக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்லுவோம்ல அதை வந்து நேர்விடை அப்படின்னு சொல்லுவோம். ஏவல் விடை அப்படின்னா இப்போ மேலே ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தோம் பாருங்க, நீயே செய், ஏவல் விடை. அதே மாதிரி கடைத்திரை எங்கே உள்ளது அப்படின்னா நீயே வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறது வந்து ஏவல் விடை, சரிங்களா? இந்த க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் வந்து சுட்டு விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விற்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது வந்து நேர்விடை. அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள், அதாவது கலை சொல்ல
அலுவல் சார்ந்த சொற்கள் வந்து இருக்குது. இது என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நம்ம நுண்ணறிவு அந்த மாதிரி சொல்லுவோம். இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இயற்கை அப்படின்னா நேச்சர் வரும், அப்போ இது வந்து தவறு. மானிடத்துவம் வேற வரும், மீத்திறன் நுண்ணறிவு என்பதும் வந்து வராது, எபிலிட்டி வந்துடும் சரிங்களா. அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆர்டிஃபிஷியல் அப்படின்னாலே செயற்கை, அப்போ செயற்கை நுண்ணறிவு. இது வந்து சிம்பிளாக இருக்கிறாமல் டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டோம். சப்போஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுன்னா ஆப்ஷன் வந்து நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக வேர்ட்ஸ் பிரித்து பார்த்து அர்த்தம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆன்சர் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 10வது க்வெஸ்சன், கலைச்சொல்லில் பொருள் அறிந்து விடையை எழுதுக. கல்ச்சுரல் அகாடமி, கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னா பண்பாட்டு கழகம் சரிங்களா. கல்ச்சுரல் அப்படின்னா பண்பாடு, அகாடமினா கழகம், அப்போ பண்பாட்டு கழகம். அப்போ பண்பாட்டு நிறுவனம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா அமைப்பு சரிங்களா. ஸோ அமைப்பு அந்த மாதிரி வந்தால் நிறுவனம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்பாட்டு குழுமம் அப்படின்னா வந்து குழுமம்னா குரூப் சரிங்களா. அப்போ கல்ச்சுரல் குரூப் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பண்பாட்டு குழுமம். கல்ச்சுரல் சென்டர் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பண்பாட்டு மையம். கல்ச்சுரல் ஆஃபீஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நிறுவனம் சரிங்களா. 12வது க்வெஸ்சன், பின்வரும் கலை சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக. டிக்கெட் இன்ஸ்பெக்டர், ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பயணச்சீட்டு ஆய்வர். 12வது க்வெஸ்சன், பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும், இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல, நம்ம முன்னாடி குவெஸ்டின்லேயே பார்த்தோம். ஸோ அதே தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரதியினுடைய பாடல்கள் வந்து எளிய வரியில் வந்து இருக்கும், அதனால் அதனுடைய பொருள் வந்து நம்மளுக்கு அதில் ஒரு விளக்கம் வச்சு பார்க்க தேவையில்லை, ஈஸியாகவே புரியும். இதுக்குரிய அந்த கரெக்டான அந்த வார்த்தை எது, உவமை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல். உள்ளங்கையில் நெல்லிக்காய் வச்சுன்னா அது எல்லாத்துக்குமே தெரியும், எந்த பொருள் வச்சாலும் அது எல்லாத்துக்குமே தெரியும், மறையாது, சதா சரியான உவமை. இதற்கு மடை திறந்த வெள்ளம் போல வராது, பசுமரத்து ஆணி போல அப்படின்றது வந்து இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒருத்தர் அதாவது ஒரு இப்போ ஒரு பசுமரம் மரத்தில் வந்து ஆணி வந்து அடித்தாங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு பதிஞ்சிரும், அது மாதிரி ஒரு செயல் வந்து ஈஸியாக பதிகிற மாதிரி இருந்தால் அதுக்கான உவமை வந்து பசுமரத்து ஆணி போல. அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் போலன்றது வீண் செயல் சரிங்களா, அதுக்கு உமை வந்து விழலுக்கு இறைத்த நீர். 13வது க்வெஸ்சன், காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல இவ்வோமையால் அறியப்படும் பொருளினை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இது தற்செயல் நிகழ்வு. ஸோ ஒரு காக்கா வந்து பல விழுகும்னு அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காது, அது ஆர்த்தமாக உட்காந்துருக்கும், பணம் விழுந்துருச்சு, அது தற்செயலாக நடந்தது, அதனால் தற்செயல் நிகழ்வு சரிங்களா. எதிர்பாரா நிகழ்வு வந்து வராது, ஏன்னா பணம் இருக்குது ஆனால் வந்து அந்த காகம் வந்து உட்கார்ந்தது. ஸோ அது எதிர்பாராத நிகழ்வும் வராது, பயனற்ற நிகழ்வும் வராது, எதிர்பார்த்த நிகழ்வும் வந்து வராது. சரியான விடை வந்து தற்செயலாக நிகழ்ந்தது. 14வது க்வெஸ்சன், கொடிகட்டி பறத்தல் என்னும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. ஆன்சர், புகழ்பெற்று விளங்குதல். எவ்வகை வினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், இது வந்து பிறவினை. எப்படி பிறவினை வரும் அப்படின்னா பள்ளிக்கு புத்தகங்கள் வாங்கினான் அப்படின்றது தன்வினை, அடுத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க, அடுத்தவர் வந்து வாங்கி கொடுத்தார் வருவித்தார் அப்படின்றது வந்து பிரம வினை. 16, எவகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், இது எவகை வாக்கியம். ஆன்சர், பிறவினை. படிக்க வச்சது யாரு, தந்தை. யாரை படிக்க வச்சாங்க, மகனை. ஸோ அடுத்தவங்கள படிக்க வைக்கிறனால அது பிறவினை. மகன் நன்றாக, நான் நன்றாக படிக்கிறேன் அப்படின்றது வந்து தன்வினை. எவகை வாக்கியம் அதே தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது வந்து கட்டளை தொடர், இதுதான் வந்து சரியானது சரிங்களா. உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார், இது பெயர் பயனிலை தொடர் என்பது தவறு. எவ்வளவு உயரமான மரம், வினா தொடர் என்பதும் தவறு, இது செய்தி வாக்கியமாக வரும். இது நாற்காலி அவன் மாணவன், இது உணர்ச்சி தொடர் என்பது வந்து தவறு. சரியானது பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது வந்து ஒரு கட்டளையிடுற மாதிரி தான் சொல்லுவோம், அதனால் அது கட்டளை தொடர். 18, விடைக்கேற்ற வினா அமைக்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது, இது இதுக்கேற்ற கரெக்டான வினா எது அப்படின்னா சரியான வினா எதுனா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது என்பது.
19. விடைக்கேற்ற வினா. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதற்கேற்ற சரியான வினா, தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு? 20. இடைகளுக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இதற்கேற்ற சரியான வினா, யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுறார? 21. இரு விடைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து பணித்து. ஸோ பணிந்து அப்படின்றத வந்து அதாவது ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து நம்ம நடந்துக்கிறது, பணிவுடன் நடத்தல். பணித்து அப்படின்னா வந்து ஆர்டர் சொல்கிற மாதிரி, ஸோ கட்டளையிடுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பகைவர் பரணி வென்றதை இலக்கியம் பாடுவது. கரெக்டாக சரி அமைச்சோம்னா என்ன வாக்கியம் வருதுன்னா, பகைவரை வென்றதை பாடுவது தான் வந்து பரணி இலக்கியம். 23. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் என்பது சரியான சொற்றொடர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது சரியான சொற்றொடர். ஸோ இதில் ஒரு 4-5 கொஸ்டின் இருக்குதுன்னா, இதில் ஒரு கொஸ்டின் வந்து குரூப் 4 வந்து இருக்கும் இந்த மாடலில், சரிங்களா? அதே மாதிரி விடைக்கேற்ற வினாவும் வந்து கொஸ்டினில் கேட்பாங்க. வினா விடை வகைகளும் கேட்பாங்க, உவமையும் கேட்பாங்க. நம்ம இலக்கண பகுதியில் இருக்க நிறையா கொஸ்டின்ஸ் தான் இந்த ரெண்டு வீடியோலையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இலக்கணத்தில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 25வது கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ. 26. பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி நம்ம அகர வரிசைப்படுத்துறது, வார்த்தைகள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது, எப்படி படுத்துறதுன்னா சவுண்டு தான், சரிங்களா? ஸோ ஆளிலிருந்து அவரையும் சவுண்டு வந்து எடுத்துக்கோங்க. அந்த சவுண்ட் வைஸாக வந்து ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து வரிசைப்படுத்தி எழுதுங்க, சரிங்களா? ஸோ சரியான ஆன்சர் வந்து ஐயம் கண்ணன் சிறப்பு தமிழ்நாடு தேவை. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துருக்க வார்த்தைகள் வந்து சவுண்டு வந்து பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலிருந்து நா வரிசை கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்களா? ஸோ காக்கு அப்புறம் கா, சா, ஞா, டா, நா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்களா? ஸோ இந்த வரிசைப்படியும் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. இந்த கொஸ்டின் அந்த மாதிரி தான் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து தா வரிசை தான் வரும், ஃபஸ்ட்டு வந்து ஐ வரிசை வரும். எப்பயுமே மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி உயிர் எழுத்துக்கள் தான் வரும். அப்போ ஐக்கு ஐஎம் எழுதிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கா, சி, தா, தே இதை வந்து போட்டு பாருங்கள், உங்களுக்கே வந்து ஆன்சர் வரும். ஸோ இந்த அகர வரிசைப்படுத்துதலில் வந்து ஃபஸ்ட்டு சவுண்டும் வந்து பார்க்கணும், அதே மாதிரி அந்த வரிசைகள் ஒவ்வொரு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்னு A-Z சொல்கிறோம், பார்த்தீங்களா? அதே மாதிரி ஆலேருந்து அவ்வரையும் மேலத்தில் காலேருந்து நாவரையும் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்ததும் அகர வரிசை தான். அகர வரிசைப்படி சொற்களை சீர்படுத்துக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து டி. காக்கப்புறம் தா, நா, பா, மா. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. பாடி என்பதனுடைய வினைமுற்று வந்து பாடினான், பாடினால் அந்த மாதிரி வந்ததுன்னா வந்து அது வினைமுற்று. வினைமுற்று கீழ் வருவனவற்றொல் ஏவல் வினைமுற்று சொல் எது? ஆன்சர் ஓடு. விளைவது இவ்வேர் சொல்லை தருக. ஆன்சர் வந்து விலை. வேர் சொல் அப்படின்றது வந்து நம்ம ஒருத்தரை வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி வரும், அதாவது கட்டளையிடுற மாதிரி வந்ததுன்னா அதுதான் வந்து வேர் சொல். இப்போ வருக அதனுடைய வேர்ச்சொல் வந்து வருகன்றத வா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வா. அரியேன் என்பதன் வேர்ச்சொல் வந்து தருகன்னு கேட்டிருக்காங்க. அரி கட்டளையிடுற மாதிரி வருதா? ஸோ அதான் வந்து வேர்ச்சொல். 33. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு. இது எல்லாத்தையுமே வந்து எந்த வந்து ஒரே பொருள் தருது அப்படின்னா குலை வகையை வந்து சொல்லுது. ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல். மலை குகை அப்படின்னா பிளம், முளை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. வாழை, வாழை, வாழை இந்த இதுனா மீன் சொல்லுவோம், வாழை மீன் சொல்லுவோம். வாழைனா மரம். 36. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. சிரம்னா தலை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. கிண்ணம், கிண்ணம்.
கிண்ணம்னா சிறு பாத்திரம் யூஸ் பண்ணுறது, கிண்ணம்னா துன்பம். கிரெடிட் கார்டுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கடன் அட்டை. மீதி இருக்கிறதுக்கு தெரியும் உங்களுக்கு. பச்சை அட்டை அப்படின்னா வந்து டெபிட் கார்டு வரும். ஸோ டெபிட் கார்டு வந்து பச்சை அட்டை. காசோலை அப்படின்னா செக் வரும். பணத்தாள்னால் வந்து மணி, பணம்னா மணி. டிஜிட்டல் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து மின்னணு மையம். வலுவு சொற்களை நீக்குக, பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து செலியன் வந்தான் என்பது. சந்திப்பிலை. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு என்றது சந்திப்பிலை இல்லாத வந்த தொடர். அடுத்து 42, கமுகு பாக்குனா கூந்தல். இலக்கண வகைகள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் வந்து தொடை. பொருந்தாத சொல்லை கண்டறிக, இதுக்குரிய ஆன்சர் வந்து பஞ்சு. இந்த மாதிரி பொருந்தாத சொல்லும் கேட்பாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 4-5 வார்த்தைகள் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எது வந்து பொருந்தாமல் இருக்குது அப்படின்றத பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே புனை, மிதவை, நீஹான், தெப்பம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நீநிலை. ஸோ இதில் பொருந்தாதது வந்து நீஹான். ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் வந்து தெளிவு. ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து சோர்வு. எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து அரிது. பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் பிளஸ் கதவுகள். வானம் பிளஸ் அறிந்த என்பதை சேர்த்தெழுதும் கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 52-56 வரையும் இதிலக்க குவஷின்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரேராக தான் வந்து கேட்பாங்க. ஸோ ஆனால் இந்த மெத்தட்லேயும் வந்து கேட்பாங்க. இப்போ சூரிய குடும்பத்தினுடைய முதன்மையான கோள் எதுனா புதன். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோளினை எவ்வாறு அழைத்தனர்? ஆன்சர் கோள் மீன். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் வந்து அறிவன். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் வந்து அறிவன். வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் வியாழன். 8 கோளில் பெரியது வந்து வியாழன். சங்க புலவர்கள் வந்து எந்த அறிவையும் சிந்தனையையும் வந்து பெற்றிருந்தனர்? ஆன்சர் வானியல். 57, கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழாக்கம் வந்து செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஆன்சர் அவை அல்ல என்பது பிழையற்ற தொடர். அவை அன்று என்பதும் தவறு. அவை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, அவை அல்லர் என்பதும் சொல்லக்கூடாது. ஸோ சரியான விடை வந்து அவை அல்ல என்பது. அடுத்தது பொருத்துக. ஆண்பால் வந்து இதில் எழுத வந்து அல்லேன். பெண்பால் வந்து அல்லல். அல்லைன்னா ஆண்பால், அல்லல்னா பெண்பால். ஒன்றன் பால் வந்து அன்று, பலவின் பால் வந்து அல்ல. ஆன்சர் வந்து சி. 66 குஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர் நான் அல்லேன் என்பது. நான் அல்ல, நான் அல்லன், நான் அன்று என்பதும் வந்து தவறு. நான் அல்லேன் என்பது சரியானது. சொல் பொருள் பொறுத்துக. ஆளளம் என்பது வந்து நஞ்சு. அந்தம் என்பது முடிவு. அயன் என்பது, அயன் வந்து எந்த கடவுளை குறிக்குதுன்னா பிரம்மனை. மால் வந்து விஷ்ணு. 62, சொல்பொருள் கதலி என்பது வாழை. பூகம்னா கமுகு, கவரினா சாமரை, மஞ்சள்னா மாளிகை. ஆன்சர் பி. பிழை திருத்துதல் ஒரு ஓர். சரியான விடையை தேர்வு செய்க. ஒரு நண்பர், ஒரு நண்பர், அதை வந்து சரியானது. பிழை திருத்துதல் ஒரு ஓர். புத்தகம், ஒரு புத்தகம். அப்போ ஓர் எருனா ஓர் புத்தகங்கள் அந்த மாதிரி வரும். ஒரு புத்தகம். 65 குவஸ்டின், சரியான பதிலை தேர்வு செய்க. மாடு, ஒரு மாடு. பிழையற்ற தொடரை எழுதுக. ஆன்சர் இவை நல்ல பழங்கள் அல்ல என்பது. சரியான தொடரை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து சி. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம் என்பது சரியானது. இவ்வகை தொடர், என் அண்ணன் நாளை வருவான் என்பது வந்து செய்தி தொடர். 69, சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. கல் அப்படின்றது கற்குவியல். கல்லுடைய அந்த நிறைய கல் இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து கற்குவியல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி புல் வந்து நிறையா இருந்ததுன்னா அந்த இடம் வந்து புல்கட்டு.
ஆசிரியப்பாவினுடைய ஓசை என்ன? ஆன்சர், அகவல் ஓசை. மலர் உண்டு, பெயரும் உண்டு. இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? ஆன்சர், மலரும் பெயரும் உண்டு. 73. ஓடு என்ற வேர் சொல்லின் வினை எச்ச தொடர் ஓடி வந்தான். கலை சொற்களை அறிக சரியான இணையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி, எப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா, அதாவது இதனுடைய கலை சொல் தமிழாக்கம் வந்து விண்வெளி கதிர்கள். வேர்ல்ட் வின்னா சுழல் காற்று. கூற்று காரணம் சரியா தவறா? மேலே வந்து 4 லைன் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தான் நம்ம கேட்பாங்க. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் இந்த வரி: காருகர் என்பதன் பொருள் சிற்பி, நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம். இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள் சந்தனமும் அகிலும். இதுக்குரிய சரியான ஆன்சர் வந்து 1-4 வந்து சரி. இந்த வரி இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம். வரி வந்து படிச்சுக்கோங்க, குரூப் 4லையும் கேட்கலாம். பகர்வனர் திரிதரு நகர்வீதியும், பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும், கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும், தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இந்த வரி இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம். இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள் வந்து சந்தனமும் அகிலும். கூற்று 3 இருக்கு, இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1-3 சரி. 1, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக வந்து நம்ம கொண்டாடுறோம். ஜூன் 15 உலக காற்று நாள். அதே மாதிரி 3வது கூற்று, காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் என்பதும் வந்து சரி. 79, குரல் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடை, கோடை. கொடைனா வந்து ஈதல், ஈகை பண்பு, கொடை நண்பளிப்பு கொடுக்கிறது. கோடை என்றால் அது ஒரு காலம், வெயில் காலத்தை வந்து குறிக்கும். குரல் நெடில் மறி அப்படின்னா தடுத்தல், மாறினா வேறுபடுதல். வரம் அப்படின்னா அருள், வாரம்னா கிழமை, திங்கள்னா மாதம், நிலவு, ரெண்டுமே வரும். மதி என்பதன் இருபொருள் வந்து அறிவும் நிலவும். தகுந்த சொல்லால் நிரப்புக, சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தால். இது வந்து தனது, சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் என்பது சரியானது. அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க, இடி உடன் மலை வந்தால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. சரியான சொல்லால் நிரப்புக, மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் என்பது. 87, மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தால் அது எதற்காக? டாஸுக்காக அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. அதாவது பொருத்தமான வார்த்தை அந்த இடத்துல ஆனால் அப்படின்றது வரும். இணைப்பு சொல், தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஸோ இக்கரைய ஆன்சர் வந்து மேலும். சரியான இணைப்பு சொல், நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். திருக்குறளை இயற்றியவர் யார்? சரியான வினாச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வினாச்சொல்லும் நமக்கு வரும். இந்த இடத்துல வர்றது வந்து யாருன்றதான் பொருந்தி வரும், சரிங்களா? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்துக எழுதுக. எறும்பு பாடுபடுவது எப்படி? எப்படின்னு வராது, ஏன்னு வராது, என்னன்னு வராது, எதற்காக? உணவுக்காக வந்து அது பாடுபடுது. பொருத்தமான காலத்தை சுட்டுக, கண்மணி நாளை பாடம் படிப்பாள் என்பது எதிர்காலம். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் என்பது இறந்த காலம். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் என்பது நிகழ்காலம். இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அவன் திருமணத்திற்கு போய் வரான். எதற்குரிய சரியான எழுத்து வழக்கு, அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் என்பது. பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. அவனென கூட்டிக்கிட்டு வரேன், அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்பது சரியானது. அதே மாதிரி சிறிது உக்காந்து போ, இதில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மாற்றி நம்ம எழுதணும். இதில் உட்கார்ந்து அதுக்கு வந்து உட்கார்ந்து என வரும். சரியான நிறுத்தற்குறி அறிதல். இதுக்குரிய ஆன்சர் வந்து பி. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இளர், எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இளர்,
பள்ளி பருவத்திலும் திருக்குறள் பறிக்கப்படுகின்றது. ஆன்சர் வந்து பி. சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடரை தேர்வு செய்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ. இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும் பாடும் வீட்டு வேலைகளையும் செய்யும். இந்த கொட்டேஷனு, இந்த கமா, செமிகோலன், கோலன் இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து என்ன இடத்துல வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது நம்மளுக்கு புக்கில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரேர் கொஷின்ஸாக வந்து கேட்பாங்க, இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கலைச்சோல் இலக்கண பகுதியெலாம் வந்து இந்த கொஷின் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்றது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ முன்னாடி ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்கோம், அதையும் வந்து பாருங்கள். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை வரும். சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.